ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு அனுடிடி பிளாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல டே 13 தாங்க பார்க்க போறோம். அதாவது நாங்க எல்லா ரோட் ட்ரிப்பையும் முடிச்சுட்டு நானும் தியா பாப்பாவும் கலிபோர்னியாக்கு ரிட்டர்ன் ஆகதான் பார்க்க போறோம். நாங்க தங்கியிருந்த ரூம்ல இதுதாங்க பிரேக்ஃபாஸ்டுக்கு வச்சிருந்தாங்க. பால், ஆரஞ்சு, அப்புறம் வந்து யோகர்ட், இந்த மாதிரி எல்லாமே, டீ, காஃபி, என்ன வேணுமோ எல்லாமே சாப்பிடலாம். பட்டர், அதுக்கப்புறம் வந்து சாசேஜ், சிக்கன் சாசேஜ், டோனட், பிரெட், சால்ட், பெப்பர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆலு மாதிரி ஒரு ஆலுவில் பண்ணியிருந்தாங்க, அதாவது உருளைக்கிழங்குல. அதுக்கப்புறம் எக்கு வந்து எக் புர்ஜி மாதிரி, சாசேஜ், சிக்கன் சாசேஜ் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து இதுக்கு மேலே வாஃபிள், யாருக்கெல்லாம் வாஃபிள் ரொம்ப பிடிக்குங்க. அதுக்கப்புறம் ஜூஸ், இதெல்லாம் தான் பிரேக்ஃபாஸ்டில் இருந்துச்சு. நல்லா வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து எங்களுக்கு ஏர்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டு மதியானம் 3:00 தான் அப்படின்றதால நாங்கள் வந்து பாப்பா வச்சுக்கிட்டு பக்கத்தில் நம்ம ஏர்போர்ட் போகிற வழியிலேயே நியூயார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு இல்லைங்களா, அங்கே போயிட்டு அவளை வச்சுட்டு நாங்கள் இந்த மாதிரி ப்ளே கிரவுண்டில் விட்டுட்டோம். எங்கள் பாப்பாவுக்கு வந்து ப்ளே கிரவுண்ட் அப்படின்னா போதும், அவ்வளோதான். சாப்பாடு மறந்துடுவா, தூக்கம் மறந்துடுவா, எல்லாத்தையும் மறந்துட்டு அப்படியே விளையாண்டுட்டே இருப்பாள். கிட்டத்தட்ட ஒரு 2.5 hours அப்பப்போ ஸ்நாக்ஸ் அப்பப்போ கொடுத்தேன், கொஞ்சம் லஞ்சு அப்படி இப்படின்ட்டு போணுச்சு. இருந்தாலும் அவள் அவ்வளோவா சாப்பிடல, விளையாட்டுலேயே கவனமாக இருந்தா. பாருங்களேன், ஒரு நிமிஷம் கூட உட்காரவே இல்லை பாப்பா, விளையாண்டுக்கிட்டே இருந்துச்சு. சரி, அதுக்கு எப்படின்னா நாங்கள் கிட்டத்தட்ட 10 நாள் ஆச்சுங்க, எந்த பிளே கிரவுண்டுக்கும் கூட்டிகிட்டு போகல. ஃபுல்லாக ட்ராவல், வேறு காரில் ட்ராவலு இல்லைன்னா ஹோட்டலு, அப்படியே சுற்றி பார்க்க இப்படியே தான் இருந்தாலே தவிர அவளை பிளே கிரவுண்ட் அப்படிங்கிறதே 10 நாள் மறந்துட்டா. அந்த 10 நாளுக்கும் சேர்த்து வச்சு எங்கள் பாப்பா வந்து அங்கே வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்துச்சு அவள் ஹாப்பியாக இருக்கிறத பார்க்கும்போது. ஸோ கிட்டத்தட்ட அப்படியே விட்டுட்டோம் நாங்கள், ஒரு 3 hours மாதிரி விளையாண்டான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறந்தான் அவளை சமாளித்து, அப்போ கூட அவள் வரலை, வாமா நம்ம போய் சாப்பிட்டுட்டு நம்ம ஃப்ளைட் ஏறி நம்ம வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே தான் சரின்னு வந்தா. அவளுக்கு வந்து பரோட்டா வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டா. அதனால் அங்கே இருக்கிற ஹோட்டல்லையே எது வந்து பரோட்டாக்க இருக்குது அப்படி இப்படின்லாம் பார்த்துக்கிட்டு போயிட்டு நாங்கள் சாப்பிட்டோங்க. அந்த ஹோட்டல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிரியாணி, அப்புறம் மட்டன், இது ஆட்டுக்கால் சூப்பு, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு அவளுக்கு பரோட்டா, சிக்கன் 65 சொல்லிட்டு நிறையா ஆர்டர் பண்ணோம். கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு மீதியை வந்து பேக் பண்ணி அவருக்கு கொடுத்துட்டேன், அவர் நைட்டு சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் சாப்பிட்டு நல்லபடியாக திருப்தியாக சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிட்டோங்க. முடிச்சு கொண்டு நாங்கள் வந்து இப்போ நானும் தியாவும் சாண்டியூவுக்கு கிளம்பிட்டோங்க. ஏர்போர்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போது ஏர்போர்ட் போயிட்டு 7:15 டிபார்ச்சர் ஆகுது ஃப்ளைட்டு. ஸோ நைட் எப்படி 11:30 ஆகிடும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், எங்கள் சார் மட்டும் இன்னும் ஒரு வாரம் வந்து இங்கேயே சுற்றிட்டு இன்னும் ஒரு நேஷ்னல் பார்க் ஒன்று இருக்குது, அங்கேயும் போயிட்டு ஒரு வாரம் பேச்சுலர் ஒர்க் பண்ணிட்டு வருவார். ஸோ அதுதான், அப்படிதான் போயிட்டுருக்கோம். ஸோ நல்ல நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு ரோட் ட்ரிப் யாராவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். நிறையா ஸ்டாப் கொடுக்க நீங்கள் ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக எல்லாருமே பண்ணலாம். ரொம்ப ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த 14 days போனதே தெரியல, 2 weeks. ஸோ நல்லா இருந்தது, நல்ல ஒரு நிறைய இடத்த பார்த்தோம், நிறையா ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸு வீட்லேயே இருக்காமல். ஸோ இந்த மாதிரி யாராவது ட்ரை பண்ணுன்றீங்கன்னா என்னோடய வீடியோஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துலேயுமே என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நான் இன்புட் கொடுத்துருப்பேன். இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் கேட்கலாம் என்கிட்ட கமெண்ட்ஸில், நான் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஏர்போர்ட் போயிட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். Thank you.
பாய். பை பை. 1 week கிளம்பிட்டு ஜாலி. ஓகே, டேக் கேர் குட்டி. பை பை பை. டியா டாடா சொல்லு டாடிக்கு. பை. கேட் என்ன? ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோங்க. நானும் பாப்பாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப வந்துட்டு யோகட் சாப்பிட்டு இருக்கா. பாப்பாக்கு மதியம் ஒழுங்காக சாப்பிடல. பரோட்டா வேணும் பரோட்டா வேணும்னு பாதி கூட சாப்பிடாது. சரி, தான் கொஞ்சம் யோகட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டிகிட்டு இருக்கேன். இப்போ நாங்கள் வந்து 20 minutes வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து டிக்கெட் கொடுப்பாங்க, இஷ்யூ பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம கேட்டுக்குள்ளே உள்ளே இருப்போம். ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த பார்க்கலாம் எப்படி போகுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரே ஃபார் அஸ். எங்கே போகிறோம் தியா? நம்ம எங்கே போகிறோம்? ஹோம் எங்கே இருக்கு? எங்கே போகிறோம் பாப்போ? மெதுவா மெதுவா பாப்போ. வெயிட்டா மாமி? ஸோ ஃபைனலாக ஃப்ளைட்டை பிடிச்சி கரெக்டாக வந்து உட்காந்து சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு கரெக்டாக ஒரு 11:30 வந்து நாங்கள் வீட்டில் ரீச் ஆகிட்டோங்க. எங்களோட நெய்பர் அண்ணா வந்து எங்களை பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. நல்லபடியாக வீட்டுக்கும் வந்து சேர்ந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஒரு சூப்பரான வ்ளாக், எங்கள் வீட்டுக்கார் எங்கெல்லாம் போனார் அப்படிங்கிற வ்ளாகோட நான் மறுபடியும் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அன்டில் தென், டாடா, பை பாய். Thank you.